தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நாகைப்பட்டினத்தில் படகுகளை பதிவு செய்தல், நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை போன்றவற்றுக்கான முகாமானது இம்மாதத்தில் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இது குறித்து நாகை மாவட்ட கலெக்டர் பிரவீன் நாயர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 அனைத்து மீன்பிடி படகுகளும் மீன்வளத்துறையில் பதிவு செய்து அதற்கான சான்று பெற்ற பின்னரே கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும். எனவே நாகை மாவட்டத்தில் பதிவில் இல்லாத படகுகளை பதிவு செய்திடவும் மற்றும் மீனவ நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு முகாமானது இம்மாதம் 3, 4 மற்றும் 5 தேதிகளில் நாகை மற்றும் சீர்காழி மீன்துறை உதவி இயக்குனர் அலுவலகங்களிலும், செருதூர், வேதாரண்யம், திருமுல்லை வாசல், தரங்கம்பாடி ஆகிய மீன்துறை சார் ஆய்வாளர் அலுவலகங்களிலும் நடைபெற உள்ளது. முக்கியமாக மீனவர்கள் படகு மற்றும் எந்திரம் வாங்கப்பட்டதற்கான அசல் செலவின ரசீது மற்றும் படகு உரிமையாளரின் அடையாள ஆவணங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு இந்த சிறப்பு முகாம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு செல்லலாம். அதுபோலவே வடகிழக்கு பருவமழை காலத்தினை முன்னிட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு முன்பாக மீன்பிடி அனுமதி மற்றும் அடையாள அட்டை, உரிய கடற்பயண பாதுகாப்பு மற்றும் தகவல் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஆகியவற்றை கொண்டு மீன்பிடிக்க செல்ல வேண்டும். மேலும் மீனவர்கள் நாகை மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறையினால் விற்கக்கூடிய உயிர்காப்பு மிதவைகள் மற்றும் உயிர்காப்பு உடைகள் போன்றவற்றையும் வாங்கி பயன்பெறலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒருவருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.